அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். உங்களுடைய வாழ்க்கையை மெருகேற்றி கொள்ள இன்றைய தினம் ஒரு அற்புத வாய்ப்பு. திங்கக்கிழமையோடு கூடிய அஸ்தம் நட்சத்திரம் இந்த மாதிரி இணைகின்ற நேரத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை நாம் பூஜை செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும் அப்படின்றத நாம் பார்க்கலாம். இது ரொம்ப சக்தி படைத்த பூஜை. பணத்தினால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ரொம்ப வறுமையில் வந்து வாடிட்டுருக்கீங்க, பணம் ஏதாவது ஒரு வழியில் வராதா அப்படின்னு இயங்கிட்டுருக்கீங்க, கடன் அதிகமாக இருக்குது, பணம் வந்தால் தான் அந்த கடனை வந்து அடைக்க முடியும் என்ற நிலையில் இருக்கிறீங்க, தினசரி அதாவது செலவுகளுக்கே பணம் இல்லாமல் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை பக்தி ஸ்ரத்தையோடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ஒரு படி முன்னுக்கு வரும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் பொறுமையோடு இந்த பரிகாரம் இன்றைய தினம் ஆரம்பம் செய்து செய்ய வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணரினுடைய படம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, இதே மாதிரி படம் மட்டும்தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான விக்கிரகம் இருக்கணும். விக்கிரகம் இல்லை, கடன் வாங்கி விக்கிரகத்தை நான் வெள்ளியில் வாங்கிட்டு வரேன் அப்படின்னா அது ரொம்பவே தவறானது. வெள்ளி விக்கிரகம் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்தலாம். வெள்ளி விக்கிரகம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஃபோட்டோவை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மாதிரியான ஃபோட்டோ உங்கள் எல்லாருடைய வீட்டிலேயும் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய சேனல்லையே ஒரு 3 வீடியோக்கள் இந்த மாதிரியான ஃபோட்டோ எதற்காக வீட்டில் வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். அதனால் எல்லாருமே வாங்கி வச்சுட்ருப்பீங்க. கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் ஊதுற மாதிரி பின்னாடி வந்து கோமாதா இருக்கணும். கிருஷ்ணர் வந்து அவருடைய காலை வந்து எப்படி வச்சிட்ருக்கார் பாருங்கள், இது ஒரு முத்திரை, இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்படி இருக்கின்ற கிருஷ்ணரை வந்து நீங்கள் இன்றைய தினம் மாலை நேரத்தில் கூட செய்யலாம். ஆனால் நீங்கள் வந்து மாலை நேரத்தில் இன்றைய தினம் செஞ்சுட்டு தொடர்ந்து 41 நாட்கள் இந்த பூஜையை செய்ய வேண்டியதாக இருக்கும். அப்பொழுது நீங்கள் வந்து காலையில் தான் இந்த பூஜையை செய்யணும். 41 நாட்கள் தொடர்ந்து பக்தியோடு ஸ்ரத்தையோடு நம்பிக்கையோடு செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கை, அதாவது முதல் நாள் அதாவது 1வது நாள் இன்றைய தினம் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க இல்லையா, இன்றைய தினம் உங்களுடைய நிலையையும் 41வது நாள் உங்களுடைய நிலையையும் நீங்கள் வந்து பார்க்கும்போது ரொம்பவே மாற்றம் என்பது ஏற்படும். என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணருடைய படத்தை வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் வந்து வைக்கணும். தினந்தோறும் ஸ்ரீ கிருஷ்ண அஷ்டகம் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் பாராயணம் பண்ணணும். அப்படி இல்லைனா அரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, அரே கிருஷ்ணா அரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்ற மந்திரமோ, அல்லது ஓம் கிருஷ்ணாய நமஹா, அல்லது ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம, ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம அப்படின்ற மந்திரத்தையோ 108 முறை சொல்லணும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு துளசி இலையோ அல்லது துளசி கொத்துகளோ வந்து போடணும். எப்பொழுதும் துளசியை பார்த்திங்கன்னா கொத்துகளாக பயன்படுத்துவது தான் சிறந்தது. அப்படி இல்லை, அத்தனை துளசி இருக்காது அப்படின்னா ஒவ்வொரு துளசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு மந்திரம் சொல்லும்போதும் ஒவ்வொரு துளசியை அவருடைய பாதத்தில் சமர்ப்பணம் செய்து தினந்தோறும் கிருஷ்ணருக்கு நைவேத்தியமாக பால் அல்லது அவள் அல்லது வந்து வெண்ணெய், இதில் வந்து ஏதாவது ஒன்றை தினந்தோறும் 41 நாட்கள் நைவேத்தியமாக வைக்கணும். இந்த 41 நாட்கள் தலைக்கு குளிக்கணும், அடுத்து உபவாசம் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனால் பிரம்மச்சரியமாக இருக்கணும், சாத்வீக ஆகாரத்தை மட்டுமே சாப்பிட வேண்டும். இப்படியாக 41 நாட்கள் இருக்கணும். 41 நாட்கள் முடிந்த பிறகு உங்களால் முடிந்தால் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ஸ்ரீகிருஷ்ணரை வந்து பூஜை பண்ணிட்டு நத்த விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நத்த விரதம் அப்படின்னா காலையில் சாப்பிடக்கூடாது, மதியமும் சாப்பிடக்கூடாது, இரவு 8 மணிக்கு மேலே சாத்வீகமான சாப்பாட்டை வந்து சாப்பிடலாம். முடிந்தால் இந்த மாதிரி தொடர்ந்து செய்து கொண்டே வரும்போது, அதாவது 41 நாட்கள் செய்து முடிச்சிட்டிங்க, அதற்கு அடுத்து வருகின்ற ஒவ்வொரு திங்கக்கிழமையும் இந்த மாதிரி நீங்கள் செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்நாளில் பணத்திற்கு எந்த விதமான குறைவும் இருக்காது. அவ்வளவு ஒரு அற்புதமான பூஜை இது. அதனால் எல்லாருமே செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த ஒரு பதிவை கொடுக்குறேன். முடிந்தவர்கள் வந்து செய்யுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பார்த்து செய்து பயன்பெறட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு அற்புத பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.